தினமலர் டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரி. நான் ஸ்வாதி. இது எங்களோட நியூஸ் டேபிள். உங்களால நியூஸ் பேப்பர்ல எல்லா நியூஸும் படிக்க முடியலையா? சோ உங்களுக்காக தான் முக்கியமான விஷயங்களை எடுத்து வந்து சேர்க்கணும் அப்படின்றதா இதோட கான்செப்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள். மேக்ஸிமமாக சென்னையில் வந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். ஸோ இன்னையோட தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து ஜிஎஸ்டி அறிமுகமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு அதுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடக்க போகுது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறாங்களாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எதிரொலியா சினிமா கட்டணங்கள், அதாவது தேட்டர் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம விரும்பி போவோம். தேட்டர் கட்டணத்தோட பாப்கார்ன் அதிகம் தான். ஆனால் இப்போ அந்த தேட்டர் டிக்கெட் விலையே ஏறப்போ தான். 100 ரூபாய் டிக்கெட் வந்து 120 ரூபா ஆகலாம், 120 ரூபா, 150 ரூபாலேருந்து 53 ரூபா ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எவ்வளோன்னு ஃபிக்ஸட் ரேட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திட் இஸ் ஸோ சேட் நியூஸ் ஆஃப் இந்தியா. டெய்லி தினமலர் 4th பேஜில் ஜிஎஸ்டி கேள்விகள் 1000 அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அதில் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நாங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறோம், நிலத்தை விற்கும் போது அதற்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுமா? இந்த கேள்விக்கு நிலத்துக்கும் இல்லை, நீங்கள் ஒரு வீடை கட்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஜிஎஸ்டியே கிடையாது. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வந்து லேண்டையோ இல்லை கட்டின வீடியோ தாராளமாக விற்கலாம். சூப்பர். வீடு வேணுமே விற்கிறதுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலையில் என்ன நிறைய பேர் வீட்டில் ஒழிக்கிறது என்னன்னா கந்த சஷ்டி கவசம் தான். இந்த கந்த சஷ்டி கவசம் பாடினாங்களே அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்களாம். ஜெயலட்சுமி அப்படின்ற பழம்பெரும் பாடகி இப்போ மரணம் அடைஞ்சிருக்காங்க. போலி மது விற்பனை பார் ஊழியர் கைது. இப்போலாம் நிறைய போலி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு வராங்க. இது வந்து நம்மளோட உடலுக்கு மட்டும் வந்து கேடு கிடையாது. இப்போ வந்து நம்ம ஆல்கஹால் நார்மலாகவே குடித்தாலே அது வந்து கேடு. இப்போ நீ ஃபேக்கான ஆல்கஹாலை குடிச்சா அப்படின்னா அது வந்து கோமா ஸ்டேஜுக்கே கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. அதாவது குடிக்கிறதே தப்பு, அதுலேயும் தப்பான கலப்படமான ஒரு ஆல்கஹால் குடிக்கிறது வந்து அதே தப்பு தான். ஸோ அதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க. அதாவது கல்யாணம் ஆனவர்கள் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததுல. அது முன்னாடிலேருந்து இருக்குதானே? இருக்குது. பட் ஆனால் இப்போ மேண்டேட்ரி, கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 90 டேஸ்க்குள்ளே பண்ணால் அதுக்கு ஒரு பேமெண்ட்டும், அதுக்கப்புறமா வந்து ஒரு 60 டேஸ்க்கு ஒரு ஃபைனும் இருந்தது. இப்போ அந்த சட்டத்தை வந்து லைட்டாக மாற்றி அந்த 150 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு பண்ணால் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நியூ அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்களாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயங்கள் நம்ம நியூஸ் இன்னைக்கு வந்து திருக்குறள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் சில விஷயங்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் அது குறித்து வெளியில் பேச மாட்டாராம். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த குரல். சரி, நான் பேச மாட்டேன். அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு அறிவிப்பு என்னன்னா 200 ரூபாய் நோட்டு வருதான். இப்போ நியூவாக வந்து 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2500 வந்து நியூவாக இது பண்ணாங்க. பட் சில்லறை தட்டுப்பாடு இது வரைக்கும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, நியூவாக 200 ரூபீஸ் நோட்டு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முன்னாடி 500 ரூபீஸ் நோட்டும் வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து நியூ மாடல் வருது, பட் ஆனாலும் பழைய 500 வந்து செல்லும் அப்படின்றாங்க. இது வந்து புதுசா, 200 புதுசா. ஆமா, இப்போ அதுக்கான சாம்பிள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களாம், குவாலிட்டி செக்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சூன் அதுவும் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. G-SAT-17 செயற்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இப்போதான் ரீசெண்டாக நிறைய சேட்டலைட்ஸை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி G-7 சேட்டலைட்டை வந்து பிரெஞ்சு கனயாவில் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல இருந்து வெற்றிகரமாக வந்து அனுப்பியிருக்காங்க. சூப்பர். ராக்கெட் போயிடுச்சா? எஸ். எப்படி போச்சு? ஜாயின் போச்சு. அப்புறம் நிறைய முக்கியமான விஷயங்கள். மூணாற்றில் 2 நாட்களாக மழை குறைவு, நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் கொட்டுது. என்னதான் இப்போ வந்து மழை குறைஞ்சா கூட மூணாருக்கு நிறைய பேர் போகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் தயவு செஞ்சு போயிடாதீங்க, அங்கே வந்து நிலச்சரிவெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ வேற எங்கேயாவது பிளான் பண்ணி அங்கே போங்க. ஏய், ஜெயிச்சிட்டாங்கப்பா. நேற்று நம்ம சொன்னோம்ல இந்திய பெண்களணி, இதில் பெண்களணி பார்த்தீங்கன்னா செம்மையாக வின் பண்ணியிருக்காங்க. இதில் மந்தனா அப்படின்றவங்க ஒரு செஞ்சுரி போட்டிருக்காங்க. மீண்டும் நாளைக்கு வந்து நாங்கள் சந்திக்கிறோம். This is Hari and Swati. இது எங்களோட நியூஸ் டேபிள். Take care. Bye-bye. Bye. Bye.